அது நேற்றோடு முடிந்த விஷயம், இன்றைக்கி அதில் வந்து புதிதாக எதுவும் இல்லை. இல்லை அதுதான் முடிந்து போன விஷயம் சொல்கிறேன். அதனால் ஒன்று, எப்பொழுதும் எங்களுடைய உறவு நன்றாகவே இருக்கிறது, எங்களுக்குள் எந்த கசப்பும் இல்லை. ஒரு கருத்து சொல்ல வேண்டி இருந்தது, கட்சி சொல்லியிருக்கிறது, அவ்வளவுதான். எப்பொழுதும் போல நட்பு தொடர்கிறது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் விலகலை. திமுகவிலிருந்து விலகவில்லை, தவறு. நான் என்ன சொல்ல வரேன், இவைகள் எல்லாம் அரசியல் மேல்மட்டத்தில் நாங்கள் பேச வேண்டியது. இதை உங்ககிட்ட போய் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது முடிந்து போன விஷயம், அறிக்கையோடு அது முடிஞ்சு போய். ஜனநாயகத்தில் யாரும் யாரையும் மிரட்ட முடியாது. நீங்கள் வந்து அந்த வார்த்தையே தமிழில் வந்து ஒரு அசிங்கமான வார்த்தை. ஏன் மிரட்டணும்? யாரையும் யாரையும் மிரட்ட முடியாது. நாங்கள்லாம் நல்ல நண்பர்கள். இந்த கூட்டணி என்பது வெறும் ஓரிரு இடங்களுக்கான கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி என்பது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி. நீங்கள் இந்தியாவில் மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற கொள்கைக்காக போடப்பட்ட கூட்டணி. அதனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதனால் நீங்கள் அதுக்குள்ளே ரொம்ப நுழைய வேண்டாம். நேற்றும் வருத்தம் இல்லை, இன்றைக்கும் வருத்தம். வாழ்க்கையில் வருத்தமே இல்லாத மனிதன் நான் தான். எனக்கு எப்பயுமே வருத்தம் வராது. யாரும் எதுவுமே போலி கிடையாதுங்க. நீங்கள் வந்து என்ன சொல்ல போனால், தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, எதுவும் உண்மையும் இல்லை, எதுவும் உண்மை இல்லாமலும் இல்லை. இல்லைங்க, அது ஏங்க ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டிக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. எதுவுமே கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஏங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அது நேற்றோடு முடிந்த விஷயம், இன்றைக்கி அதில் வந்து புதிதாக எதுவும் இல்லை. இல்லை அதுதான் முடிந்து போன விஷயம் சொல்கிறேன். அதனால் ஒன்று, எப்பொழுதும் எங்களுடைய உறவு நன்றாகவே இருக்கிறது. எங்களுக்குள் எந்த கசப்பும் இல்லை. ஒரு கருத்து சொல்ல வேண்டி இருந்தது, கட்சி சொல்லியிருக்கிறது, அவ்வளவுதான். எப்பொழுதும் போல நட்பு தொடர்கிறது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இருக்கலாம், பல கருத்துகளும் இருக்கலாம். நான் ஒரு கருத்து சொன்ன மாதிரி பலரும் கருத்து சொல்லுவாங்கல்ல. அதனாலும் தெரியும், உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு தெரிய வரும். நாங்கள் விலகலை. திமுகவிலிருந்து விலகவில்லை, தவறு. நான் என்ன சொல்ல வரேன், இவைகள் எல்லாம் அரசியல் மேல்மட்டத்தில் நாங்கள் பேச வேண்டியது. இதை உங்ககிட்ட போய் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது முடிந்து போன விஷயம், அறிக்கையோடு அது முடிஞ்சு போச்சு. அறிக்கை வெளியிட்டதற்கான காரணம் வந்து நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தம் தான் காரணமா, இல்லை அந்த அறிக்கைக்கான தீர்வு கிடைக்கும்? எதுவுமே கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் அதனால் இப்போ நாங்கள் இந்த நம்முடைய கூட்டத்தில் ஆரம்பத்தில் பேசணும்ல, அதையெல்லாம் பப்ளிஷ் பண்ணுங்க. ஜனநாயகத்தில் யாரும் யாரையும் மிரட்ட முடியாது. நீங்கள் வந்து அந்த வார்த்தையே தமிழில் வந்து ஒரு அசிங்கமான வார்த்தை. ஏன் மிரட்டணும்? யாரும் யாரையும் மிரட்ட முடியாது. நாங்கள்லாம் நல்ல நண்பர்கள். ஏங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அது என்ன அர்த்தம், உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? எதுவுமே இல்லை. நீங்கள் ஏன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறீங்க?
நான் என்ன சொல்ல வரேன், இந்த கூட்டணி என்பது வெறும் ஓரிரு இடங்களுக்கான கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி என்பது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி. நீங்கள் இந்தியாவில் மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற கொள்கைக்காக போடப்பட்ட கூட்டணி. அதனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதனால் நீங்கள் அதுக்குள்ளார ரொம்ப நுழைய வேண்டாம். நேற்றும் வருத்தம் இல்லை, இன்னைக்கும் வருத்தம். வாழ்க்கையில் வருத்தமே இல்லாத மனிதன் நான் தான். எனக்கு எப்பயுமே வருத்தம் வராது. எதுவுமே போலி கிடையாதுங்க. நீங்கள் வந்து என்ன சொல்ல போனால், தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, எதுவும் உண்மையும் இல்லை, எதுவும் உண்மை இல்லாமலும் இல்லை. எனவே வந்து இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் வந்து பெருசுப்படுத்த வேண்டாம். இல்லை, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நம்முடைய நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்து விட்டது. இல்லைங்க, அது எங்க ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டிக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது.